சூப்பரா இருக்கும். நடிகர் ஆகி பாருங்களா. இது என்ன மீன்? என்ன போட்டு வச்சிருக்கு? ஓ, அதான் வெப்ப வித்தியாசமா கலர் இருக்கு. அஞ்சு 562. நல்ல செதில், ஸ்ட்ராங்கான செதில். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கு. பார்பிக்யூ டிஷ் இடத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, கோமியோட கரம் மசாலா, மிளகாத்தூள், இந்துப்பு, மிளகுத்தூள், பெருங்காயம், எலுமிச்சை பழம், மஞ்சள் தூள், மஞ்சள் எடுத்தாங்க, மஞ்சள் தூள் விடுங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க, பார்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் மீன் அறுக்கிறோம் மசாலா தரவரத்துக்கு. இவ்வளோ பெரிய மீன். நல்லா மீன் ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை நம்ம கத்தி வீக்காக இருக்குதான்னு தெரில. நல்லா ஆழமாக போட்டுருங்க, டீப் ஃப்ரை பண்ணுங்க. மசாலா தரவாதீங்களா? தர வரணுங்க. ஒரு கேப்லையும் தடவி விடுங்க. அவ்வளோதான்
இது என்ன மீன் கண்ணு? குடுவா மீன். குடுவா மீன் இவ்வளோ பெரிய மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சமைக்க போகிறோம். நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மீன் சமைச்சதில்லை. பேப்பர் சுத்தி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். போதும். சாக்கோடு கொட்டிடுங்க. சாப்பாடு சாக்கோடையே கொட்டிடுங்க. விடுமா? ஆ விட்டுருங்க. மீன் தான் நல்லா வெந்திருக்கும். நல்லா மீன் வந்து வீசு. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா ரொம்ப பெரிய உருவம். தலையெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து போயிச்சாட்ருக்குது. வாசம் நல்லா தான் இருக்கு. பார்பிக்யூ ஸ்மெல் அடிக்குது. என்ன ஸ்மெல்? பார்பிக்யூ ஸ்மெல். நல்லா வெந்து போயிடுச்சு. சரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 4 3 2 1 ஸ்டார்ட் ஸ்டார்ட்